நம்மிடத்தில் பொருள் இருக்கின்ற பொழுதே உதவி செய்ய வேண்டும். பொருள் இருக்கும் போது உதவி செய், பொருள் இழந்த பிறகு வருந்தாதே. உன்னிடத்தில் பொருள்கள், பணம் எது இருந்தாலும் சரி, கடவுளுக்காகவும் சரி, ஏழைகளுக்காகவும் சரி, உதவி செய்து வரணும். இதுதான் நல்லது. இந்த உதவி செய்தல் வந்து நாம் இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா இருக்கக்கூடாது. நாளைக்கு பணம் இருக்கும், இல்லாத கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குதோ அந்த நேரத்தில் உதவி செய்து நாம் புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஏன்னா செல்வம் வந்து நிலையற்றது, ஒரு இடத்துல தங்காதது. செல்வம் செல்வம் என்று அது போயினே இருக்கும். எந்த நேரத்தில் வருது, எந்த நேரத்தில் போறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல்வம் வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர் பல பேர், அதே நேரத்தில் நல்ல பொழித்து தாழ்ந்தவரும் பல பேர் இருக்கிறாங்க. செல்வம் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கவே இருக்காது. நம்ம இடத்தில் இருக்கும் பொழுதே கடவுளுக்கு உதவி செய், நல்ல காரியத்துக்கு உதவி செய், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய். இதுதான் நல்லது. இல்ல இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், உதவி நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னா இருக்கும்போது என்ன அப்படி இருக்கும்? அதே நேரத்தில் உங்களிடத்தில் செல்வம் போயிடுச்சு அப்படின்னா அப்ப நீ வருந்துற, அட வந்து கேக்குறாங்க, நம்மள உதவி செய்ய முடியலையே, உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்க கூடும். அதனால சொல்ற, நாம் இருக்கும் பொழுதே நாம் கடவுளுக்காக உதவி செய்தால் அது கோடி புண்ணியது நமக்கு. பொருள் இல்லாத நமக்கு நம்ம இல்லன்னு சொல்றதுக்கு அது ஒண்ணும் கிடையாது. இல்ல நம்ம இடத்துல பொருள் இல்ல, ஒண்ணும் நம்ம செய்யல நம்ம. ஆனா நம்ம பொருள் இருக்கும் பொழுது கண்டிப்பான பொருள், அதுவும் சொல்ல போனால் கடவுளுக்கு உதவி செய்தால் கோடி புண்ணியம். அதுவும் சொல்ல போனால் சிவன் கோயிலுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவளுக்கு மறுபிறவி என்றதே கிடையாது. பணம் சம்பாதிக்கின்ற பொழுது உங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், உங்களை சார்ந்த குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், உற்றார் உணர்வுகளும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சம்பாதிக்கூடிய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை தான தர்மத்திற்காகவும் கடவுளுடைய சேவைகளாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு 2 ரூபாய் கடவுளுக்கு, மீதி வீட்டுக்கு தானம் செய்யறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சுக்கணும். நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இரந்தொருத்தனமும் வராது. நமக்கு நாம வரும்பொழுது எதுமே கொண்டு வரல, போகும்பொழுது எதுவுமே கொண்டும் போறதில்ல. இடையில வர்ற வாழ்க்கை தான் ஏற்றத்தாழ்வு, நிறைய வரவு செலவு, உற்றார் உணவர் எல்லாமே உண்டு. இந்த மாதிரி நேரத்துல நாம் முடிந்த அளவுக்கு கடவுளுக்கு தொண்டும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உன்னால் முடிந்த அளவுக்கு பொருளை கொடுத்து உதவ வேண்டும். இப்படி செய்தோமானால் நமக்கு பிறவியே கிடையாது, அடுத்த பிறவியே கிடையாது. அதுவும் சொல்லப்பான் சிவனுக்கு செய்கின்ற தொண்டு மிக மிக சிறந்த தொண்டு, மிக சிறந்த தொண்டு. சிவபெருமானே, நான் பிறவா வர வேண்டும். அப்படி நான் பிறந்து விட்டால் உன்னை மறவாத வர வேண்டும். இதுதான் எனக்கு. நான் பிறந்து விட்டால் உன்னை என்னைக்குமே மறக்க கூடாது. நான் எதற்கு பிறந்தேன், ஏன் பிறந்தேன், இவ்வளவு கஷ்டம் தாங்கிறது என்னால முடியவில்லை, துன்பம் என்னை தொலைக்குது, கஷ்டம் என அப்படியே கலைக்குது, வறுமை என்ன வாட்டுது, இவ்வளவு துன்பத்தில் நான் பிறந்து என்ன நான் செய்யப்படுறேன். இறைவா, இந்த கஷ்டத்துல அனுபவிக்கிறதுக்காக நான் பிறந்தேன், இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் பிறந்தேன். வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம், இந்த பிறவி எனக்கு வேண்டவே வேண்டாம். மறுபடியும் பிறப்புன்னு இருந்தால் இந்த கஷ்டமான வேண்டாம், உன்னை மறவாம இருக்கக்கூடிய சிந்தனை எனக்கு வேண்டும். மனுஷனா பிறந்தா 1 தொல்லியா 2 தொல்லியா? அப்பப்பா சொல்லவே தேவையில்லை. இன்னாத்துக்கு இந்த துன்பம் எல்லாம், ஏன் இந்த கஷ்டம் நான் படுறோம் அப்படின்னு இது மாதிரி எத்தனையோ பேர் புலம்புறாங்க. இல்லன்னு சொல்லு, கோயிலுக்கு வராங்க, இதுதான் பாக்கணும். நானும் அப்பா தலைக்கு மேல துன்பம், தலைக்கு மேல துன்பம். அந்த அம்மா தான் பாக்கணும், அந்த அப்பன் தான் பாக்கணும், முருகன் தான் பாக்கணும். என்னத்துக்கு என்ன இப்படி பெருக்கு வச்சு, என்னத்துக்கு இந்த கஷ்டம் கொடுக்கற, இப்படியாவது தீர்த்து வைக்கணும் கடவுளே அப்படின்னு கும்பிடுறாங்க. சிவனை கும்பிடுறாங்க. எல்லா வடிவத்திலும் எல்லா ரூபத்திலும் சிவன் தான். அந்த ரூபத்துல, அந்த ரூபத்துல முருகனாவும் விநாயகனாவும் அம்மையாகவும் இப்படி இருக்குது. ஆனா எல்லாம் வடிவம் கொண்டவன் சிவபெருமான். சிவனை கும்பிடுறங்க. பாப்பா சிவபெருமானே போதும்பா, இந்த தொல்லையெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி, வேண்டவே வேண்டாம். பிறந்தது போதும், பட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும், இனிமேல் நான் பிறக்கவே கூடாது, பிறக்கவே கூடாது. அப்படி சப்போஸ் நான் பிறந்தேன் அப்படின்னா உன்னை மறக்கவே கூடாது, ஆனா துன்பம் மட்டும் தரக்கூடாது. இதுதான் பிருமாமணி என்ன செய்யறாரு. சிவனும் பார்வதி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இமயமலையில. ஆனா பிருமாய முனிவர் என்ன செய்யறாரு தெரியுமா? சிவனை மட்டும் வளமறாரு, பார்வதி கோபம் வருது. உலகத்துல மக்கள் எல்லாமே சிவபெருமான் அம்மா எப்பான்னு நினைச்சு வணங்கினாங்க. ஆனா இந்த பிருமணி மட்டும் சிவனை மட்டும் வணங்கி வர்றாரு. சுவாமி என்ன நியாயம் கேக்குறாரு. சிவன் சொல்றாரு, அவன் வந்து தனத்தையோ பொருளையோ பொண்ணையோ கேட்கல, அவன் மோட்சத்தை கேட்கிறான், பிறவா வர வேண்டும் என்று கேட்கிறான். அப்படி என்றால் சரி, அப்ப உடம்பு இருக்குது, என்ன இருக்குது, சக்தி இருக்குது. சக்தி யாரு? நான் தானே சக்தி. அந்த சக்தியை கொடுத்துட்டு உன்னை மாத்திரம் வணங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு.
உடனே என்ன செய்யற அப்படியே? பிருங்குமா முனிவரே, உன்னிடத்தில் என்னுடைய சக்தி இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொடுத்து விட்டு உன்னுடைய சிவனை மற்ற நீ வணங்கு அப்படின்ற. உடனே என்ன செய்யற அப்படியே? உடம்புல இருக்கிற சதய ரத்த மாமிசம் எல்லாம் உதவி கீழே தள்ளிடுற அப்படி. சக்தி இல்லையானால் சிவன் இல்லை. அங்க சிவன் ஆஞ்சி ஓஞ்சி தள்ளாடி 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 அப்படி நடக்கிறார். அப்படி சிவபெருமான் பாக்குறாரு, தன்னுடைய பக்தருக்கு இந்த நிலைமையா? அந்த இடத்துல அவர் கையில இருக்கிற சூழாயத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே அவர் கையில ஊனிக்கின்னு ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அப்படின்னு அந்த சூளத்தை ஊனிக்கினே அவர் மத்திர சுத்தி வராரு. இந்த அம்மாவுக்கு ஒன்னும் கோபம் வந்துருச்சு. என்ன பண்றது பத்தியா? சக்தி கொடுத்தும் சிவபெருமான சூளத்தை கொடுத்து வணங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம வந்துடுறாங்க. ஏன்னா மோட்ச வேண்டி அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அதே போலதான் பிருங்குமா முனிவர் எப்படி பிறவா வரமண்டே என்று கேட்டாரோ அதே போல சிவபெருமானே எனக்கும் பிறவா வர வேண்டும், உன் அடியில் நான் திருவடியில் சேர வேண்டும், இதுதான் நான் கேட்கின்றவரும். அப்படி நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத வர வேண்டும், மறவாத வர. தொண்டு என்பது எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் தொண்டு. நாம் எதிர்பார்த்து செய்வது தொண்டு கிடையாது. அருமையான நண்பர் ஒரு பக்தர், சிவனடியார்கள் கழுத்திலே உத்ராட்ச மாலை, நெற்றியிலே ஊதி, காவி உடை, ஆனா வயதோ சிறிய வயது, தெய்வ பக்தி ஜாஸ்தி. சொல்ல போனால் சிவன் மீது அளவு கடந்த பக்தி. அந்த ஒரு சிவன் கோயில் இருந்தா அந்த கோயில் எது நடந்தாலும் சரி, இவர் தானாகவே போய் செய்யக்கூடியவர். விசேஷ நாட்களில் எந்த நாட்கள் இருந்தாலும் சரி, மற்ற நேரத்தில் அவர் பாட்டுக்கு கூலி வேலைக்கு போயிடுவாரு. ஏதாவது விசேஷம் அப்படின்னா உடனே ஓடி வந்து செய்யக்கூடியவர். அது எவ்வளவு நேரமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவ்வளவு நேரமும் எதிர்பார்க்காம தொண்டு செய்யக்கூடாது. பாருங்களேன், இப்ப பிரதோஷ காலம் வருது, திங்கிழமை வருது, பௌர்ணமி வருது, அமாசு வருது, அஷ்டமி நாள் வருது, இது மாதிரி நாட்கள்லாம் விசேஷ நாட்கள்லாம் கூட்டம் அதிகமா சிவன் கோயிலுக்கு, அந்த நேரத்தில் இவர் போய் இருந்து தொண்டு செய்யக்கூடிய ஒரு சாமி அலங்காரம் பண்றது, செய்யறது, பண்றது, அன்னதான பொருட்களுக்கு முன்னாடி பரிமாறுறது, இப்படி எல்லாம் நிறைய தொண்டு செய்யக்கூடியவர். இந்த கோயில் நிர்வாகம் அவர் பாக்குறாங்க, தம்பி வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாமி என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஏதாவது விசேஷ நேரத்தில் வந்து நீங்க தொண்டு செய்யறீங்க இல்லன்னு சொல்லல, உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதனால இதை வச்சுங்க, பணத்தை இதை என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், சுபட்சமா இருக்கும், வாழையடி வாழையாய் வளரும். ஆனால் நான் எதிர்பார்த்து செய்த அந்த இடத்துல தொண்டு கிடையாது, தொண்டே கிடையாது. எவன் எதிர்பார்க்காமல் செய்கிறானோ அதுதான் தொண்டு, மற்றதெல்லாம் தொண்டு கிடையாது. எவ்வளவு சொல்லி பார்க்கிறாங்க, இல்ல சாமி எனக்கு வேண்டே வேண்டாம், சிவன் கருணை இருந்தால் ஏதாவது ஒரு வழி பணம் எனக்கு கிடைக்கும், தொழில் எனக்கு கிடைக்கும், வளமும் நலமுடன் வாழ்வேன், சிவனுடைய அருளால் நான் இது செய்யக்கூடிய தொண்டு சிவனுக்காகவே நான் செய்கிறேன், எனக்கு எந்த ஒரு பணமும் வேண்டாம், எதிர்பார்ப்போடு நான் செய்யவில்லை. அதே நேரத்தில் அந்த இடத்துல கோயில் அர்ச்சகர் காலம் ஆயிட்டாரு. காலம் ஆயிட்டு அர்ச்சகர் நான் செய்யறேன் நீ செய்யறேன் போட்டிக்கு வராங்க, எல்லாமே செய்ய முடியாது, இது கோயிலுக்கே வராதவன், ஒரு நாள் கோயில் பக்கமே திரும்பாதவன், ஒரு நாள் தொண்டே செய்யாதவன். தம்பி நான் வரேன், அர்ச்சகர் நான் வரேன், தொண்டு செய்யாதுமே, இது ஆசை, இது எதிர்பார்த்து செய்வது. இது அங்க போய் அர்ச்சகர் ஆகலாம், நம்ம நல்லா நிம்மதியா இருக்கலாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கலாம், இது ஆசைக்காக வர்றது. ஆனால் தொண்டு என்பது எதிர்பார்க்காமல் செய்வது தொண்டு. நான் வரேன் நீ வேணும் சொன்னா தொண்டு கிடையாது. சிவனத்தில் தொண்டு செய்யணும் அப்படின்னா எதுவுமே எதிர்பார்க்காமல் செய்வதுதான் தொண்டு. நான் வரேன் நீ வேணும் சொல்றாங்க பாருங்க, இது ஆசையோடு வரணுங்க, எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் அவர்கள், இது தொண்டே கிடையாது. இது தொண்டு செய்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி, சிவபெருமான் அவர்களை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தல் பல கோடி நூறாயிரம் வாழ வைக்கக்கூடியவர் சிவபெருமான்.